கமெண்ட்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம் இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் உலகத்தை படைக்கும் கொரோனா தொற்று நோய் சீனாவில் தொடங்கி தீ போல வேகமாக பரவி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம் இத்தொற்று நோயை தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் நோய் பரவாமல் தடுப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்தும் மருத்துவமனைகளில் அதிக அளவில் படுக்கைகள் தயார் நிலையில் வைத்தும் படுக்கைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்தும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் வேண்டுகோளின்படி இருபத்தோரு நாட்கள் ஊரடங்கை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கருதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதோடு ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி பருப்பு சர்க்கரை சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்பட ஆணையிடப்பட்டுள்ளது அம்மா உணவகத்தின் மூலம் சூடான சுகாதாரமான உணவு தொடர்ந்து வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிருக்குமாறும் வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ளோர் அவர்களாகவே முன்வந்து வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்குமாறும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் நோயின் அறிகுறி தென்பட்டால் அரசு அமைத்துள்ள உதவி மைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிவதோடு சமூக இடைவெளியை பின்பற்றி வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் கைகளையும் கால்களையும் முகத்தையும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் கை குலுக்குவதற்கு பதிலாக கை கூப்பி வணக்கம் தெரிவிக்கலாம் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதோடு இருமும் போது தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை கை குட்டையால் மூடிக்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து உட்கொண்டு வர வேண்டும் முதியோர்கள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மக்கள் நலன் கருதி அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் ஆணைகளை கடுமையாக கடைபிடித்து அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு தொற்று நோய்க்கு எதிராக தொடர்ந்து போராடி தமிழக மக்கள் அனைவருடைய நலனையும் காப்போம் என இத்தருணத்தில் ஏற்போம் நன்றி வணக்கம்